ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதயத்தை வலுவாக்கும் புளி ஜூஸ் பத்தி தான். என்னங்க இது புளி ஜூஸா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இதயம் வலுவா இருக்கிறதுக்கு இந்த புளி ஜூஸும் ஒரு காரணம். புளிய நீர்ல ஊற வைத்து பிழிந்து சாறு எடுத்து அதில் சுவைக்காக சில பொருட்களை சேர்த்து பானகரமாக பருகும் பழக்கம் பழங்காலத்திலிருந்தே நம்ம நடைமுறையில இருக்குதுங்க. புளி ஜூஸ் உடல் நலம் தொடர்பான பல பிரச்சனைகளை நீக்கும் தன்மை கொண்டது. புளியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள் பி மற்றும் சி, பீட்டா கரோட்டின், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. தினமும் சிறிதளவு புளி ஜூஸ் பருகி வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா? அது மட்டும் இல்லங்க, இதயமும் வலிமை பெறுமாங்க. வயிறு வீக்கம், மலச்சிக்கல், தசை பிடிப்பு போன்ற பாதிப்புகளுக்கு அடிக்கடி ஆளாகும் நண்பர்களே, புளி ஜூஸ் பருகுங்கள். இதில் இருக்கும் டயூரிக் பண்புகள் செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க. வயிற்று பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கும் புளி ஜூஸ் பருகலாம். கொழுப்புகளே இல்லாத ஒரு சில உணவு வகைகள்ல இந்த புளியும் ஒன்றுங்க. அதே வேளையில புளியில நார்ச்சத்தும் அதிகமா நிறைந்திருக்குது. அதனால உடல் பருமன் கொண்டவர்கள் சில மாதங்கள் புளி ஜூஸ் பருகி வந்தாலே போதும், உடல் எடை தானாக குறைந்து விடும் என்று ஆய்விலேயே சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிளாவனாய்டுகள், பாலிபினால்கள் மற்றும் ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம், அதாவது HCA, இது எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. அவை பசியை அடக்கி எடை குறைப்பை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவை. புளியில சர்க்கரை குறைவாகவே இருக்குதுங்க. அது ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் தன்மை கொண்டதால நீரிழிவு நோய்களுக்கு ஏற்றதுன்னு சொல்றாங்க. புளியில் இருக்கும் மூலப்பொருட்கள் இன்சுலின் அளவை குறைத்து உடலில் குளுக்கோஸை சமநிலைப்படுத்தவும் உதவுதுங்க. ஆனாலும் சர்க்கரை நோயாளிகள் டாக்டரின் பரிந்துரையின் படிதான் இந்த ஜூஸ குடிக்கணும். உடலில் கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதில் புளியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. தமனியை சுற்றி கொழுப்புகள் படிவதை தடுத்து இதயத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுதுங்க. புளி ஜூஸ தொடர்ந்து பருகுபவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு சொல்றாங்க. புளியில் இருக்கும் விட்டமின் சி சருமத்தில் படிந்திருக்கும் இறந்த செல் அடுக்குகளை நீக்கும் தன்மை கொண்டது. தீக்காயத்தால் ஏற்படும் வடுக்களை நீக்கவும் புளி ஜூஸ் உதவுதுங்க. சருமம் சார்ந்த பிரச்சனை கொண்டவர்கள் புளி ஜூஸ் பருகி வரலாம். இப்ப புளி ஜூஸ் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். புளி ஜூஸ் தயாரிப்பது மிகவும் எளிதானதுதான். சிறிதளவு புளியை எடுத்து நீரில் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு புளியினுள் இருக்கும் விதைகளை நீக்கிவிடணும். அடி கனமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணீர் ஊற்றி நீரை கொதிக்க விடணும். நீர் கொதித்த பிறகு நம் சுத்தமான புளியை நீரில் போட்டு 1/2 மணி நேரம் வேக விடணும். பின்னர் வேக வைத்த புளியை எடுத்து மிக்சியில் விழுதாக அரைத்து கொள்ளவும். பின்பு அதனை வடிகட்டி குளிர விடவும். அதனுடன் சிறிதளவு தேன் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இந்த புளி ஜூஸை குளிர்ச்சியாகத்தான் பருக வேண்டும் என்பதால் சிறிதளவு ஐஸ் கட்டியும் சேர்த்து கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புளி ஜூஸ் புதுசான ஜூஸா இருக்குதா? புளி ஜூஸ் குடிங்க, இதயத்தை வலுவாக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.